ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்பாஞ்சியான தோசை. இந்த தோசைக்கு உளுந்து தேவையில்லை. அரிசி உளுந்து ப்ரொபோஷன் சரியா அமைய மாட்டேன்னு பக்குவம் மாறிடுதுன்னு கவலையே பட தேவையில்லை. புதுசா சமையல் கத்துக்கிறவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு சர்ச்சி கூட எடுத்துக்கலாம். 2-3 தடவை இதுக்கு தண்ணிய ஊத்தி நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணிய ஊத்தி மூடி வச்சிடலாம். இது 2 மணி நேரம் ஊறினா போதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கும். அரிசிய ஒரு மிக்சி கப்புக்கு மாத்திட்டு அரிசியோட அளவை விட கொஞ்சம் கம்மியா தண்ணி ஊத்தி இருக்கேன். அரிசிய ரொம்ப வலுவலுன்னு அரைக்காம இது மாதிரி 1/5 அரைச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருக்கான். இத மூடி வச்சிருந்தா 6-8 hours இது ஃபெர்மெண்ட் ஆகும். கலையில பாத்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சிருக்கும். ஒரு கரண்டியால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு தோசை தவாவை ஸ்டவ்ல வச்சு அது நல்லா சூடு ஏறினதும் தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த தோசைக்கு சுத்தியும் கொஞ்சமா மட்டும் எண்ணெய் ஊத்திட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளவுதாங்க, இப்ப எடுத்துடலாம். சாஃப்டா ஸ்பாஞ்சியா எப்படி இருக்கு பாருங்க. தேங்காய் சட்னி, கார சட்னியோட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் என்னங்க, ஆசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.